ராஜயோகம். ஓம் ஹ்ரீம் தத்பருட்ராஜ வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/12/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 20 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. அதிகாலை 4:44 பின்பு தசமி. நட்சத்திரம் உத்தரட்டாதி. இரவு 11:42 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலை மோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது கடந்த காலங்களில் இருந்த கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் இருக்கக்கூடிய பாக்கியவான்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்தகன்னி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மாய புன்னகையும் மந்திர சொல் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தைரியமும் உதவியும் தாராளமான பணவரவும் அதிகரிக்கும். நடன நாட்டிய சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களும் பெரிய பெரிய வாய்ப்புகளும் அரிய பிரபல்யங்களும் இன்றைய நாளில் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிதுர் சாபத்தையும் பிரபஞ்ச தர்மத்தையும் புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசித்தி விநாயகர். அதிர்ஷ்டயன் 7. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால கருத்து சுதந்திரம் அதிகரிக்கும். எவ்வளவுதான் வேலைகள் இருந்தால் கூட அந்த வேலையில் வந்து ஏனோ தானோ என்று செய்யாமல் ஏதாவது ஒரு வகையில் சாதனை படைக்கணும் எண்ணங்கள் அதிகரிக்கும். பொதுவாக கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யம் உதயமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையான நன்மைகளை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HK. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மலலை யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும்
திருமண வயதை கடந்தவர்களுக்கும் மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேரு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகஷ்பதி, அதிஷ்டையன். இரண்டு, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஒய். தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கின்ற நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சுக்கரனும் சனியும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். என்னதான் உத்தியோகத்தில் இருந்தாலும் நாமும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகளும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற ஸ்தானத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கர்ம வினைகளையும் கால நிலைகளையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரத்யா தேவதை, அதிஷ்டையன். நான்கு, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே கே. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பமும் துயரமும் விலகக்கூடிய அற்புதமான நாள். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து சரிசப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். புகழுக்கான வாய்ப்புகள் மிகுதியாகும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனையை நிகழ்த்த முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மங்காத புகழ் பெறக்கூடிய பாக்கியத்தை பெற முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை நெஞ்சில் நிறுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதிவராகமூர்த்தி, அதிஷ்டையன். ஆறு, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் எப் கே. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் ஆதாய வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். புத்தி கூர்மையோடு செயல்பட்டு அசையா சொத்துக்களை வாங்க முடியும். வீடாக இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் மனையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அனைத்து வகையிலும் நினைத்த காரியத்தை சாதித்து காட்டக்கூடிய வல்லமைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்தால் நல்லது, நடக்காவிட்டால் அதைவிட நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரக்காசு அம்மன், அதிஷ்டையன். எட்டு, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் யு வி. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான லாபங்களை சந்திக்க முடியும். கண்ணாடி தொழில் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான வகையில் முன்னேறி செல்லக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பன்னிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையாக இருப்பவர்கள் ஊமையாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார், அதிஷ்டையன். நான்கு, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஏ. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணம் போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய யதார்த்தமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சுக்கர யோகம் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்தவங்க இன்றைய நாளில் ஒன்று சேர முடியும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்ந்தவனுக்கு உறவுகள், வாழ்பவனுக்கு வரவுகள் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் CN. தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்பும் உயரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் நாட்டம் அதிகரிக்கும். விவசாயத்துறையில் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த அலைச்சல்களுக்கு மேலான விளைச்சல் அதிகரிக்கும். பக்கத்து பூமி அல்லது பக்கத்து நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வதும் நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் UB. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுபிக்ஷமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அதாவது சூட்சமமான செயல்பாடுகளால் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும். குடும்பமாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் அதில் உள்ள விபரமான சூழ்நிலைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்பதற்காகவே உறக்கம், வெல்வதற்காகவே தோல்வி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் UO. பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் உயரமும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். மாணவர்களுக்கு மன ஊக்கமும் கல்வியில் ஈடுபாடும் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறை மிகுதியாகும். கல்வி படித்த மாணவர்களுக்கு, கல்வி படித்து முடித்த இளைஞர்களுக்கு சரியான உத்தியோகம் அமையக்கூடிய முறையான சூழ்நிலைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நடபாதையில் கண்டெடுத்த 5 ரூபாயை விட உழைப்பினால் பெற்ற 1 ரூபாயின் மதிப்பு அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமாதேவி. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் JX. நெஞ்சு கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.